அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குவைத்திலே பணிபுரியும் நம்முடைய சகோதரர்கள் மன்சூர் என்பவருடைய ஒரு ஒளி நாடாவையும் அவரோடு கலந்துரையாடல் நடத்திய வீடியோ சீரியையும் நமக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அதிலே மன்சூர் என்பவர் என்னுடைய திருக்குரான் தமிழாக்கம் தொடர்பாக அதிலே நம்முடைய குறிப்புகளிலும் முன்னுரையிலும் தெரிவித்திருந்த சில விவரங்களுக்கு எதிராக பல விமர்சனங்களை அவர் செய்திருந்தார். விமர்சனங்களை பொறுத்தவரை நேர்மையான நியாயமான விமர்சனங்களை நாம் வரவேற்கக்கூடியவர்கள்தான். மனிதர்கள் என்ற முறையிலே நம்முடைய தமிழாக்கத்திலோ அதில் நாம் அளித்துள்ள தகவல்களிலோ தவறுகள் இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சமும் தயக்கமில்லாமல் பகிரங்கப்படுத்துவதற்கு நாம் தயாரானவர்கள்தான். இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் மன்சூர் அவர்களுடைய விமர்சனங்களை ஒளிநாடு ஆடியோ சீடியையும் வீடியோ சீடியையும் நாம் கேட்டபொழுது இவ்வளவு ஒரு மார்க்க அறிவு இல்லாத ஒருவர் எதற்காக இத்தகைய விமர்சனங்களிலே இறங்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவருடைய விமர்சனங்களிலே காழ்ப்புணர்வும் சொந்த ஒரு வெறுப்பும் அவருடைய பொய்யான தகவல்களும் தான் இருக்கின்றனவே தவிர நேர்மையான ஒரு விமர்சனமும் அதிலே இல்லை. இந்த தமிழாக்கத்தை அவர் எடுத்துக்காட்டி நம்முடைய இந்த தமிழாக்கத்தை அவர் எடுத்துக்காட்டுகிறார். எடுத்துக்காட்டி இந்த பக்கத்திலே குரானை எழுதும்போது தவறுதலாக எழுதிவிட்டார்கள், அது அப்படியே இடம்பெற்றுவிட்டது என்று பிஜே எழுதியிருக்கிறார். இப்படி உலகத்தில் யாருமே இப்படி சொன்னது கிடையாது, இவர் தான் முத முத சொல்றாரு என்று ஒரு இடத்தில் அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் நம்முடைய தமிழாக்கம் வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய தமிழாக்கம் வெளிவருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் நிஜாமுதீன் மண்பை அவர்கள் ஜமாத் உல்லமாவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிஜாமுதீன் மண்பை அவர்கள் நாம் வெளியிட்டிருந்த அதே பட்டியலை அவரும் வெளியிட்டு அதில் அவர் என்ன குறிப்பிடுறார் என்று பாருங்கள். தமிழில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் சொல்கிறார், எழுதப்பட்டிருக்கும் முறை போட்டிருக்காரு, எழுதப்பட்டிருக்கும் முறைண்டு. அப்புறம் ஓத வேண்டிய முறை, அதாவது எழுதப்பட்டிருக்கும் முறைண்டு ஒன்னுல போடுறாரு, ஓத வேண்டிய முறைண்டு இன்னொன்னுல போடுறாரு. அந்த எழுதப்பட்டிருக்கிற முறையும் ஓத வேண்டிய முறையும் மாறுபடுதுன்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்? எழுதப்பட்டது ஒரு விதமா இருக்கிறது, எழுதப்பட்டபடிதான் வாசிக்கணும். எழுதப்பட்டத ஒன்னு இருந்து வாசிக்கிறது வேறு விதமாக இருந்தால் அந்த எழுத்துல பிழை இருக்குதுன்னு தானே அதுக்கு அர்த்தம். அப்ப இந்த பல வருடங்களுக்கு முன்னால் வந்து அதை எடுத்து வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் செய்து விட்டார்கள் என்ற ஒரு சொல்லல. நாம அதை வெளியிடும் பொழுது என்ன சொல்றாரு, உலகத்தில் இத யாருமே சொல்லல என்று ஒரு அந்த ஒரு கருத்துருவாக்கத்தை, தவறான கருத்தை அவர் விதைக்கிறார். அவர் அந்த ஆடியோ சீரியில பல தமாசுகள் செய்கிறார். அவருடைய மொழிபெயர்ப்பில் 1134 பக்கத்தில் இப்படி ஒரு பாட்டு வந்து போட்டிருக்கிறார். இப்படியான ஒரு பாட்டு இந்த பாட்டில் எழுதியிருக்கார். மேல குரான்ல சிலை ஆட்சி எழுதப்பட்டது, நீங்க வாசிக்கிற குரான்ல சிலை ஆட்சி எழுதப்பட்டது, ஒரே அங்காள போட்டிருக்கிறார். எழுத வேண்டிய முறை இப்படித்தான் எழுதி போகணும். ஆனா குரான்ல சிலை ஆட்சி இப்படி எழுதி வச்சிருக்கிறார். சொல்கிறார்,
துர்பானை பற்றி இன்னொரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களால் குர்ஆன் பல பிரதிகள் எடுக்கப்பட்ட போது எழுதுகின்ற எழுத்தர்கள் கவனக்குறைவாக சில இடங்களில் பிழைகளை எழுதியுள்ளனர். உஸ்மானுடைய காலத்திலே குர்ஆன திருப்பி எழுதி எல்லா ஊர்களுக்கும் அனுப்புற நேரம் எழுதியவர்கள் கவனக்குறைவாக தவறுகளை விட்டாங்க. யார் எழுதியவர்கள்? சஹாபா. ஒருவர் சஹாபா உஸ்மான். யாரை எழுத தனித்தவர்? உஸ்மான் ரதியல்லாஹு மிகப்பெரிய சஹாபா. அப்போ அவங்க தவறு விட்டது மட்டுமல்ல, எளிநாட்டு தவறு விட்டது மட்டுமல்ல, உஸ்மான் ரதியல்லாஹு கூட திருப்பி பார்த்து அனுப்புவாங்களே, திருப்பி அனுப்பணும்னு பார்த்து. அப்படித்தான் இந்த கருத்து. இதை விரிவாக ஒழித்து போறேன், ஒவ்வொரு நாள் நான் சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, விரிவாக ஒழித்து போறேன். என்னைக்கு வேண்டிய சொல்றேன், சொல்லும் போது சொல்றேன், நான் ஒன்றா வாழ்த்துக்காட்ட கருத்துன்னு சுருக்கமா சொல்றேன். உதாரணமா இங்க லாக்கின்னா அந்த ஒரு ஆள் உத்தரவு, இங்க லாக்கின்னா அந்த எழுதி போடும்னு காட்டுறேன். திரும்ப சவாரீரன் அண்டிங்களுக்கு தனி பொண்ணு போடும், அன்றைக்கு இல்லாம எழுதி போடுமா சவாரீரன் இப்படி போட்டுருக்கேன். உண்மையில மதிப்பிடத்துக்கு ஒருத்தர் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் வேண்டாம், உண்மையிலே செஞ்சு ஒரு அறிவாளி விஷயம் ஒரு மனுஷன் தந்தை, ஆனால் இந்த ஒரு சாதாரண விஷயம் கூட அவருக்கு தவறு விட்டதுவா நான் ஆச்சரியப்படுறேன். ஏனென்றால் குர்ஆன் இப்படி எழுதற்கு காரணம், இந்த மாதிரியான எழுத்தை அமைச்சு விட்டதற்கு காரணம் தெரியும், ரெண்டு காரணம். முதலாவது காரணம், அவர் ஹப்து உஸ்மானி என்று சொல்வார். உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் எழுதப்பட்ட அதே எழுத்து வடிவம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனிலே இப்படி எழுதிப்படுத்துறார். இன்னும் தெளிவாக விளக்கப்படுத்தினால், எந்த மொழியுடைய எழுத்து வடிவமும் காலக்கிரமிக்கு ஏற்ப கொஞ்சம் மொழி மாறும். எளிமையான உதாரணம் சொன்னால், தமிழ்ல அந்த நையண்ணா நையண்ணா எழுதும் போது முந்தி ஒரு மாதிரி எழுதுவோம், கொஞ்சம் மாற்றி எழுதும். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது மாதிரி அரபு மொழியிலையும் எழுத்து வடிவம் காலத்தில் பல மாறிக்கொண்டு இருக்கும். பெரிய அளவு மாற்றம் இல்லை, சின்ன சின்ன மாற்றம் தான். உஸ்மான் ரதியல்லாஹு காலத்தில் கூட எழுதின அந்த எழுத்து வடிவம் நாங்கள் வாழ்ற இந்த காலத்தில் கொஞ்சம் மாறி இருக்கிறோம். ஆனாலும் உலமாக்கள் தீர்மானித்தார்கள், குர்ஆன் சரியாக பாதுகாப்பதாக இருந்தால் உஸ்மானுடைய காலத்தில் அதே எழுத்து வடிவே கொண்டு போகும். காலத்திற்கு மாற மாற எழுத்து வடிவங்கள் மாறினாலும் அதே எழுத்து வடிவம் அப்படியே கொண்டு போகும். இந்த தெளிவாக ஒரு மட்டத்தில் இந்த 100 வருஷம் மட்டும் எழுத்து வடிவம் கொஞ்சம் மாறும். அப்ப நாங்க குர்ஆன் எழுத்து வடிவம் திரும்ப மாற்றோம். இன்னும் 100 வருஷம் மட்டும் இன்னும் கொஞ்சம் மாறும், மறுபடியும் இன்னொரு முறை மாறும். இப்படியும் மாற்றிக்கொண்டு போகாமல் உஸ்மான் ரதியல்லாஹு எந்த எழுத்து வடிவத்தை எழுதினார்களோ அதே எழுத்து வடிவத்தை அப்படியே பின்பற்றும் என்றுதான் இந்த எழுத்து வடிவத்தின் பற்றி இருக்கிறார். இந்த எழுத்து வடிவம் எங்களுடைய காலத்தில் கூட கொஞ்சம் மாறி இருக்கிறோம். இது பிழையல்ல, உஸ்மானுடைய காலத்தில் எழுத்து வடிவம். இது ஒரு காரணம் உஸ்மானி சொல்வார். என்ன தமாஷ் என்று சொன்னால், இந்த நம்ம சில பட்டியல் போட்டிருக்கிறோம். என்ன போட்டிருக்கோம்னா, உதாரணமாக இந்த லாக்கின் அதான் திருப்பி திருப்பி காட்டுறாரு. அதாவது லாக்கின்னா என்று குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கிறது, அதை வந்து லாக்கின்ன லாக்கின்னா என்று எழுதப்பட்டத அந்த அலிபை விட்டுட்டு லாக்கின்ன என்று வாசிக்கணும் என்று நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். இதை வந்து இந்த நான்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, லாக்கின்னங்கிறதுக்கு பதிலா லாக்கின் நான்டு ஒரு அலிபு, அந்த அலிபு வந்து நீட்டி விட்டுருக்கிறாங்க. இது வந்து ஏதோ எழுத்து எழுதும் பொழுது ஒரு தவறுதலாக நீட்டி விட்டுட்டாங்க என்கிறதுனாலதான் அதை விட்டுட்டு எழுதப்பட்டது லாக்கின்னா வாசிப்பது லாக்கின்ன என்று நம்ம ஒரு பட்டியலில் நிறைய போடும்போது அதை ஒன்னு குறிப்பிட்டிருக்கிறோம். அதை எடுத்துக்கொண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு அடிப்படையான சில தகவல்கள் மக்கள்கிட்ட வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னு கேட்டா, அதாவது எழுத்து பிழை எல்லாம் இது கிடையாது, அந்த காலத்தில் உள்ள எழுதக்கூடிய முறை அது, அது ஹத்த உஸ்மானி. ஒரு அழகான அரபி வாசகத்தையும் சொல்றாரு, அது ஹத்த உஸ்மானி. ஹத்த உஸ்மானா என்ன, உஸ்மான் காலத்தில் இருந்த எழுத்து முறை இருக்குத, அந்த முறையில் அதை எழுதிட்டாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று காட்டுறாரு. என்ன உதாரணம், தமிழ் மொழியில இந்த லையன்னா இருக்குல்ல, லை லை எப்படி எழுதுவோம், தலைங்கிற தலைக்கு உள்ள லையன்னா இருக்குத, அதை எழுதும் பொழுது இப்ப தானா போட்டு ரெண்டு கொம்பு போட்டு ஒரு லானா போடுவோம் தலைங்கிற. இப்ப அந்த காலத்தில் எப்படி எழுதுவாங்க, அந்த காலம் இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எழுதினாங்க, ஒரு லானாவை போட்டு ஒரு கேள்விக்குறி மாதிரி கொண்டாந்து சேர்த்துருவாங்க லையண்ணாவை. இந்த ரெட்டை கொம்பு போடக்கூடிய முறை கிடையாது. அவர் இதை உதாரணம் காட்டி, பாத்தீங்களா இந்த லைங்கிறது நம்ம எழுதுறோம்,
இப்ப ஒரு மாதிரியா எழுதுறோம், அந்த காலத்துல ஒரு மாதிரியா எழுதணும், அந்த காலத்திலேயே ஒரு முறையில உள்ளது அப்படியே தங்கட்டும், உஸ்மான் காலத்துல எந்த எழுத்து வடிவம் இருந்ததோ அதுவே நீடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அதை அப்படி எழுதியிருக்காங்களே தவிர எழுத்து பிழை இல்லை. அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த காலத்துல உள்ள எழுத்து முறை அது. பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? இப்ப நம்ம லாக்கின்னு எழுதுறோமா அந்த காலத்துல, ஆனா அந்த காலத்துல எப்படி முறை இருந்துச்சா, லாக்கின்னான்னு தான் எழுதுவாங்களாம், ஆனா வாசிக்கிறது லாக்கின்னு வாசிப்பாங்களாம். இப்படின்னு ஒரு பொது மேடையில அவர் பேசி நம்மள குரான விமர்சிக்கிறது, நம்முடைய தமிழாக்கத்தை விமர்சிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட கூட்டத்துல அவர் பேசின ஒரு ஆடியோ சீடியில் அது குறிப்பிடுகிறார். நம்ம கேட்கிறோம், உஸ்மான் ரலியல்லா, அது போக உலமாக்கள் எல்லாம் கூடி உஸ்மான் ரலியல்லாவுடைய காலத்துடைய அந்த அந்த எழுத்து முறையே இருக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறார். இருக்குது, சரி. அப்ப உஸ்மான் ரலியல்லாவுடைய காலத்துல இந்த எழுத்தை இப்படித்தான் எழுதுவாங்க, அதனாலதான் இது நீடிக்குதுங்கிறது உண்மையா இருந்தால், இந்த லாக்கின்னு இருக்குல்ல அது இந்த ஒரு இடத்துல மட்டுமா குரான்ல இருக்குது? இல்ல, குரான்ல இந்த லாக்கின்ன என்பது ஏராளமான இடங்கள்ல இருக்கிறது. நீங்கள் எடுத்து பார்ப்பதற்காக ஒரு சூராவில் மட்டும் நான் சொல்றேன், சூரத்துல் பக்கராவில் மட்டும் நீங்க எடுத்துக்கொண்டீர்களேயானால் 102வது வசனம், 177வது வசனம், 189வது வசனம், 243வது வசனம், 251வது வசனம், 272வது வசனம், இதெல்லாம் பக்கராவில். இவ்வளவுலையும் லாக்கின்னு வருதுங்க, இவ்வளவு இடத்திலையும் லாக்கின்ன என்பது லாக்கின்னான்னு எழுதப்படலை. அதாவது இவர் சொல்றது உண்மையா இருந்தா, இவர் வந்து ஒரு அறிவுபூர்வமான வாதம் எடுத்து வைப்பதா இருந்தால், உஸ்மான் காலத்து எழுத்து முறையே இதுதான் என்பது காரணமாக இருந்தால், எந்தெந்த இடத்துல லாக்கின்னு குரான்ல வருதோ அவ்வளவு இடத்திலையும் லாக்கின்னான்னு அழிப்போட எழுதப்பட வேண்டும். எல்லா இடத்திலையும் அழிப்பு இல்லாமல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் லாக்கின்னா என்று அழிவு நீட்டப்படாமல் லாக்கின்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது எங்க? குரான்ல எல்லா இடத்திலையும். அப்ப எல்லா இடத்திலையும் இப்படி எழுதப்பட்டது எதை காட்டுகிறது? அந்த காலத்து எழுத்து முறையிலையும் லாக்கின்னதான தவிர லாக்கின்னான்னு கிடையாது. அப்ப 100 லாக்கின்ன வர்ற இடத்துல 100 லாக்கின்ன என்று எழுதிவிட்டு ஒரே ஒரு இடத்துல நீட்டி லாக்கின்னா என்று எழுதினால் அது என்ன? அது கவனக்குறைவா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன சொல்ல வர்றாரு? இந்த இப்படிதான் உஸ்மான் காலத்துல இருந்துச்சுன்னு வாதிக்கிறார். உஸ்மான் காலத்துல இது ஒரு விஷயமாச்சா? இவருடைய அந்த விவரமின்மைய, அதாவது நுனிப்புள் மேயக்கூடிய ஒரு அறிஞரவா அவர் காட்சி தர்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்வதா இருந்தால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்து எழுத்தே இருக்கட்டும் சொல்றாரு. அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்து எழுத்துக்கும் இப்ப வச்சுக்கிற குர்ஆன் எழுத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துடைய அந்த எழுத்துல புள்ளி கிடையாது, இப்ப இருக்கிற குர்ஆன்ல என்ன இருக்குது? புள்ளி இருக்கிறது. அப்ப உஸ்மான் காலத்து எழுத்தே இருக்கட்டும் மக்கள் அந்த காலத்து அறிஞர்கள் முடிவு எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கணும் இப்ப உள்ள குர்ஆன்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல தொகுக்கப்பட்ட குர்ஆன் இன்றைக்கு இஸ்தம்புல்லையும், துருக்கியுடைய தலைநகரமுடைய தலைநகரமா இருக்கிற இஸ்தம்புல்லையும், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தாஷ்கந்த் நகரத்திலையும் 2 மியூசியங்கள்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த அந்த நகல் பாதுகாக்கப்படுகிறது. அதுல போய் பாத்தீங்க சொன்னா அதுல ஒரு பேஜை கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், உஸ்மான் காலத்துல உள்ள பக்கம் சொல்லி காட்டியிருக்கிறோம். இந்த பேஜை பாருங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல உள்ள எழுத்த பாருங்க, இப்ப உள்ள எழுத்தையும் பாருங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி காட்டியிருக்கிறது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, உஸ்மான் காலத்துல இருந்த எழுத்து அப்படியே தக்க வைக்கணும் என்பதற்காக வேண்டி விட்டுட்டாங்கிறாங்களே, அந்த முதல்ல இருக்கிறது வளகும் இருக்குது, அதாபுன் அலையும் இருக்கிறது, அதாபுங்கிற இடத்துல ராலுக்கு புள்ளி இருக்குதா, பேக்கு புள்ளி இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. ஒமினன் நாசின் இருக்கிறது, அது எது ஒமினன் நாசி கண்டுபிடிக்க இயலுமா? அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல இருந்த அந்த எழுத்துக்கள் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிற அந்த எழுத்துக்கள்ல புள்ளி கிடையாது, அந்த எழுத்துக்கள்ல ஜேர் ஜபரு அந்த மேல் கோடு கீழ் கோடு போடும் அடையாள குறிகள், அந்த அடையாள குறிகள் கிடையாது. அப்ப கீழே இன்னொன்னு காட்டுறோம், இதுவும் அதான், இதுவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல உள்ள எழுத்தான். அப்ப வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து உஸ்மான் காலத்துல தாஸ்கந்தில் பாதுகாக்கப்படக்கூடிய மியூசியத்தில் உள்ள குரானுடைய ஒரு பேஜ், இது வந்து இப்ப நம்ம ஓதி கொண்டிருக்கிற குரான் இருக்க அதுல உள்ள விஷயம், அதுல உள்ள பக்கம்,
இப்ப நம்ம என்ன பண்றோம், இதுல உள்ளதுக்கும் அதுல உள்ளதுக்கும் எந்த வகையாவது உறவு இருக்குதா? இல்ல. அப்ப இவர் என்ன சொல்ல வர்றார், மக்கள்கிட்ட தவறான கருத்தை விதைக்கிறாரு. இந்த லாக்கின் ஆண்டு ஏன் எழுதணும் தெரியுமா? அவர் சொல்றாரு, லாக்கின் ஆண்டு நீட்டி தான் எழுதுவாங்க, அந்த காலத்து பழக்கம், உஸ்மான் காலத்து பழக்கமே அதுதான், அத உலமாக்கள் மாத்த வேணாம்னு வச்சுட்டாங்க. இதுதான் அறிவுபூர்வமான விமர்சனமா? ஒரு மார்க் அறிஞர் குறை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி என்னத்தையாவது சொல்வதுதான் ஒரு அறிவிப்பு. அவருக்கு முன்னுரையெல்லாம் பயங்கரமா கொடுக்கறாங்க அந்த சீடியில, இவர் பயங்கரமான ஆள், அப்படியாக்கும் இப்படியாக்கும் சுபானல்லா. அதையும் பார்த்துட்டு இந்த விமர்சனையும் பாத்தீங்கன்னு வைங்க, யோசிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு விவரங்கட்ட ஒரு விமர்சனத்தை அவர் செய்யறார். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துடைய எழுத்தோ நடையோ அந்த ஸ்டைலோ எதுவும் இப்ப இல்லை. இந்த காலத்து மக்கள் ஓதுகிற அமைப்புல எல்லாம் மாறிவிட்டது. அதனால அந்த லாக்கின்னாவுக்கு அதெல்லாம் காரணம் கிடையாது. இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதை வந்து நியாயப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ரெண்டு ரெண்டு இதை உதாரணத்துக்கு காட்டுறாரு. என்ன உதாரணம் காட்டுறாரு, அத்தான ரசூல, அத்தான ரசூலான் எழுதப்படுது, லாண்டு சொல்லி நீட்டுறதுனால பெரிய குற்றம்லாம் வந்துடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்படி வைக்கிறதா இருந்தா அதில் நம்ம குறிப்பிட்டிருக்கிற அனைத்துக்கும் வைக்கணுமா இல்லையா? அதுல நம்ம குறிப்பிட்டிருக்கிற அனைத்துக்கும் வைக்கணும். நான் இப்ப உதாரணமா சொல்றேன், அதாவது நம்ம குறிப்பிட்டிருக்கல ரெண்டாவதாக நம்ம குறிப்பிட்ட பட்டியல்ல இரண்டாவதா இருக்குல்ல, அதை வந்து அப்படி கவனமா தவிர்த்து கீழே போயிடுறாரு. என்ன வருது, ல இலல்லாஹி, லா இலல்லாஹி. வேற ரெண்டையும் பாருங்க, இது லா இலல்லாஹின் இருக்குது, லான்னு அலிபிற்கு பதில முட்டை போட்டிருக்கல, அலிபு நதியில நீத்தி இருக்குது, அது அது வந்து பிழை. இந்த பக்கம் உள்ளதுல நீத்தல, ஒரு லாம் அலிபு தான் இருக்குது, அந்த பக்கம் ஒரு லாம் ரெண்டு அலிபு இருக்கு பாருங்க, லா இலல்லாஹி, இது ல இலல்லாஹி. இவர் சொல்றாரு, இப்படி ஒரு அலிபு கூட இருக்கிறதுனால, இப்படி இல்லாம போயிடுறதுனால பொருள் வேறுபாடு, எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. எதுக்கு உதாரணம் காட்டுறாரு, அத்தான ரசூலான்னு வந்தாலும் அத்தான ரசூல என்று வந்தாலும் அர்த்தம் என்ன மாறி போயிடுதா, அதனால பிழை வந்துருமா என்று கேட்கிறார். இதுல பிழை வரும். என்ன பிழை வரும், ல இலல்லாஹின்னா அல்லாஹ்விடத்திலே, லா இலல்லாஹின்னா அல்லாஹ்விடத்தில் அல்ல. நல்லா கவனிக்கணும், எதிர்மறை. ல இலல்லாஹி துர்ஜவுன், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். லா இலல்லாஹி துர்ஜவுன், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கொண்டு செல்லப்பட மாட்டீர்கள். ரெண்டு ஒரு அர்த்தமா? இவர் தான் அறிஞரா? ஒரு அழிவு இருக்கிறதுனால ஒரு அழிவு இல்லாததுனால அர்த்தம் மாறாதுங்கிறார. ஒண்ணுக்கு என்ன அர்த்தம், இந்த ல இலல்லாஹின்னு வாசிச்சோம்னா ல இலல்லாஹி துர்ஜவுன் அப்படி அந்த வாயத்து முடியும், அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படுவீர்கள். லா இலல்லாஹி துர்ஜவுன், அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்பட மாட்டீர்கள். மறுமை இல்லைன்னு அர்த்தம், ஒண்ணு மறுமை இருக்குன்னு அர்த்தம் வரும், அழிவு வச்சீங்கன்னா மறுமை இல்லைன்னு அர்த்தம் வரும்.
அவர் சாதாரணமா சொல்லிட்டு போறார். பதில் சொல்றதா இருந்தா பதில், இந்த பட்டியல் அம்புட்டுங்களை சொல்றேன்னு நீ பதில் சொல்ற ஆளா இருந்தா ஒரு லாக்கினா மட்டும் எடுத்துக்கிட்டு இது வந்து கவிதைக்காக செய்யப்பட்டதுன்னு ஒரு ஒரு பதில் சொல்லிட்டு போறீங்களே, லாக்கின்னா அர்த்தம் மாறலன்னா லாயில லாயில் அர்த்தம் மாறுத. அப்ப மர்ம அல்லாட்ட கொண்டு செல்ல படணுமா படமாட்டோமா, படுவீர்கள் என்பதும் படமாட்டீர்கள் என்பதும் ஒரே அர்த்தமா? அப்ப எவ்வளவு விவரமானாலும் விளங்குதா உங்களுக்கு? காழ்ப்புணர்வு வேற ஒன்றும் கிடையாது, ஒரு நேர்மைய நேர்மையான விமர்சனம் கிடையாது, காழ்ப்புணர்வு அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்றாரு, அதே மாதிரி இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்களேன், இருக்கு இதுல வந்து லா இலல் ஜஹீம் அந்த பக்கம் இருக்கிறது, நான் வேர்ல வச்சுக்கிற இடத்துல ல இலல் ஜஹீம் இருக்கிறது. இப்ப ரெண்டுக்கு என்ன அர்த்தம், சும்மை இன்ன மர்ஜி ஆகும் ல இலல் ஜஹீம், அவர்கள் நிராகரிக்கக்கூடியவர்கள் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள், லா இலல் ஜஹீம் அவர்கள் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படமாட்டார்கள். எப்படி அர்த்தம் பாருங்க, குழந்தை பாய்ந்து இந்த அலிபீர் இருந்தா என்ன ஆயிரேன், சும்மை இன்ன மர்ஜி ஆகும் ல இலல் ஜஹீம், அவர்கள் சென்றடைகிற இடம் நரகம் தான். லா இலல் ஜஹீம் என்ன அர்த்தம், அவர்கள் சென்றடைகிற இடம் நரகம் அல்ல, நிராகரிக்கக்கூடியவங்க செல்ற இடம் நரகம், நிராகரிக்கக்கூடியவங்க செல்ற இடம் நரகம் இல்ல, ரெண்டும் ஒரே அர்த்தம். அவர் சொல்ற அழிவு இருந்து அதனால இருந்துட்டு போத, இது பிழையா? அது வச்சாலும் ஒரே அர்த்தம் தான், வைக்காட்டாலும் ஒரே அர்த்தம் தான் அப்படிங்கிறார. அப்ப இப்படி இப்படி ஓதிட்டு போனா ரெண்டு ரெண்டு கிராத் ஆயிரு, ரெண்டு ஒரே அர்த்தமா, ரெண்டு அல்லாட்ட விளையாண்டதாயிருமா? அதே மாதிரி வந்து அதுக்கு கீழே அஷத்து ஹல்கன், நீங்கள் தான் படைப்பிலே ரொம்ப கடுமையானவர்களாக இருக்கிறீர்கள். அப்புறம் லா அன்சும் அஷத்து ஹல்கன், நீங்கள் வந்து கடுமையானவர்களா இல்ல, நீங்க தான் கடுமையானவர்கள், நீங்க கடுமையானவர் இல்ல, ரெண்டு ஒண்ணா. மன்சூர் சொல்றாரு அது என்ன அழிவு இருந்தா என்ன இல்லாட்டி எல்லாம் ஒரே அர்த்தம் தான், இதுதான் ஒரு சாதாரண விஷயம் தான் என்று மக்கள் என்ன செய்யறாரு, பயங்கரமான ஆய்வு பண்ற மாதிரி பேசுகிறார். அதே மாதிரி இந்த 21 நம்பர் போட்டிருக்கோமே அதுல பாத்தீங்கன்னா அவுல அஸ்பஹன்னஹு, அவுல அஸ்பஹன்னஹுன்னு இருக்கும், அவுலா அஸ்பஹன்னஹு ல அஸ்பஹன்னஹுனா அதனை நான் அறுப்பேன், அறுக்கிறது கத்தியால் அறுக்கிறது, லா அஸ்பஹன்னஹு அதனை அறுக்க மாட்டேன், அறுப்பேன் என்பதும் அறுக்க மாட்டேன் என்பதும் ஒரு அர்த்தமா? ரெண்டும் ஓதலாமோ, அறுப்பேன் ஓதிக்கலாம் அறுக்க மாட்டேன் குரான்ல விளையாடுற சொல்றீங்களா? அப்ப இது பிழையா இல்லையா? அப்ப என்ன நம்ம சொல்ல வர்றோம்னு விளங்காம நிறைய இது மாதிரி இருக்கிறது தவறுகள். அதாவது எதுக்கு இதை நான் சொல்றேன்னு கேட்டா, குரான்ல வந்து எழுதக்கூடிய நேரத்தில் ஒரு மைய கொஞ்சம் அதிகமாக கூட நீட்டி விட்டுருக்கலாம். அதை என்ன பண்றாங்க, இவ்வளவு பேர் பார்த்து தெரியாம போச்சா போவும், ஒரு புரூப் ஆகலாம், 8 புரூப் ரீடர் வச்சு பார்க்கும் பொழுது அதுல வந்து தப்பு வந்துருமே, கவனக்குறைவு எல்லாருக்கும் வருமே, அப்ப புரூப் பிழை மாதிரி வந்துடும். அது ரெக்கார்ட் ஆக்கப்பட்ட பிறகு அதுல வந்து மறுபடி மாத்தினா சரி வராதுங்கிறதுனால மக்கள் மனப்பாடத்தை கரெக்டா பண்ணி இருந்ததுனால அது அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டாங்கன்னு நம்ம எழுதிருக்கிறோம். இதுல வந்து என்ன, இதுல என்ன அவதூறு சொல்லிட்டோம், இதுல என்ன வந்து பயங்கரமான பாரதூரமான தவறு வந்துருச்சு, இது வந்து இவருடைய விவரம் அவ்வளவுதான், இவருடைய நாலேஜ் அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா இன்னொன்னே நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம், அதாவது என்ன இல்ல நம்ம என்ன சொல்ல வரணும் நீ கவனிக்கணும். அந்த அழகா நம்ம எழுதியிருக்கிறோம், எழுத்து பிழைகள் தலைப்பு, திருக்குறானை பற்றி இன்னொரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உஸ்மான் அலி அவர்களால் குரான் பல பிரதிகள் எடுக்கப்பட்ட போது எழுதுகின்ற எழுத்தர்கள் கவனக்குறைவாக சில இடங்களில் பிழையாக எழுதியுள்ளனர் அப்படின்னு இருக்கிறோம். இவர் அது இல்லங்கிறார், அது கவனக்குறைவு இல்லன்னா அல்லாங்கிறார். மனிதர்களை கவனக்குறைவு இருக்காதாம், அப்ப சகாபாக்கள்னா கவனக்குறைவு இருக்காதா? கவனக்குறைவாக சில இடங்களில் பிழையாக எழுதியுள்ளனர் என்று குறிப்பிட்டா இது வந்து பயங்கர சகாபாக்களை எங்க கொண்டு போயிட்டாங்க பாத்தீங்களாங்கிறீங்க. இருக்குத, அதாவது நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, எதை இப்ப நான் சொன்னோன்னா அது குரான்ல இருக்குது, இருக்கிறத அப்படி வாசிக்க கூடாதுன்னு நீங்களும் சொல்றீங்க. இப்ப லா இலல்லாஹி லா இலல்லாஹி ரெண்டும் வாசிக்கலாமா? நீங்களே சொல்லுவீங்க ஒண்ணுதான் வாசிக்கணும். அப்ப லா இலல்லாஹி என்று எழுதி லா இலல்லாஹி என்று வாசிங்க என்று சொன்னா இது நான் ஊகமா சொன்னா இருக்கிறத சொல்லணும். என்ன நம்ம சிந்திக்கணும் நீங்க கேட்டா அவரே சொல்றாரு, சிந்திச்சு பார்த்து ஏத்துக்கொள்ளுங்கிறாரு. சிந்திச்சு பார்த்தா எப்படி ஏத்துக்கொள்றது,
நான் சொல்லக்கூடியது வந்து 3:158 மூணாவது அத்தியாயம் 158 வசனத்துல லா இலல்லாஹின்னு எழுதி இருக்கிறது. அதை ல இலல்லாஹி என்று வாசிக்கிறோம்னு நான் சொல்றேன், எடுத்து பாக்குறீங்க, நான் சொன்னபடி இருக்குது. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? கூட அழிஞ்சு நீட்டிட்டாங்கன்னு தான் அர்த்தம், அது கவனக்குறைன்னு தானே அர்த்தம். அது கண்ணுக்கு முன்னாடி இந்த இருக்குன்னு நான் காட்டுறேன், அவர் என்ன சொல்றாரு? சகாபாக்களை பத்தியெல்லாம் என்ன சொல்றாரு பாத்தீங்களான்னு கேட்கிறாரு. இப்ப இருக்கிற பொய்யா இல்லையா? அப்படி இப்ப குரான் சொன்னபடி இல்லையா? இப்ப 3:58 லா இலல்லாஹின்னு எழுதவே இல்லையா? எழுதி இருக்குதா? எழுதி இருக்குது. அப்ப நம்ம என்ன மாதிரி இருக்குது? இருக்கிறது குரான்ல உள்ளதே உலகம் பூரா பாதுகாக்கப்பட்டிருக்கிற அந்த குரான்ல என்ன இருக்கிறதோ அதை எடுத்து காட்டி நம்ம என்ன செய்யறோம்? இப்படி இந்த இடத்துல வந்து லா இலல்லாஹின்னு வாசிச்சு விடாதீங்க, அல்லாவே இல்லைன்னு அர்த்தம் ஆயிரும், ல இலல்லாஹின்னு அழிவை விட்டுட்டு வாசிங்க அப்படின்னு போட்டா எதுக்கு சொல்றோம்? திட்டுறதுக்கா சொல்றோம்? மனிதர் என்ற முறையில் இது மாதிரியான பிழைகள் ஏற்படத்தான் செய்யும். அல்லாஹ் ஒருத்தான் தவறுக்கு அப்பாற்பட்டவன், மனிதர்கள் யாரும் தவறுக்கு அப்பாற்பட்டவரும் இல்ல. குரான் அல்லாஹ் பாதுகாப்புங்கிறான, டக்கு டெக்னிக்கா குரான் அல்லாஹ் பாதுகாப்புங்கிறான, அதனாலதான் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இப்படி எழுதியும் கூட பாதுகாத்துட்டானே, அதான் லா இலல்லாஹின்னு எழுதியும் கூட ல இலல்லாஹின்னு வாசிக்கிறமே எதை பாதுகாக்கிறான்? இப்படிதான் அல்லாஹ் இறக்குனான புஸ்தகமா? அல்லாஹ் குரானை எப்படி இறக்கணும்? ஓசை வடிவமாக, ஒளி வடிவமாக இறக்கினான், வரி வடிவமாக இறக்கவில்லை. ஜிப்ரீல் வந்து ஓதித்தான் காட்டினார். எப்படி ஓதி காட்டினார்? ல இலல்லாஹின்னு ஓதி காட்டினார். எழுதக்கூடியவர்கள் லா இலல்லாஹின்னு எழுதி